தஞ்சை மாவட்டத்தில் கொலை வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு வந்த இளைஞரை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து வெட்டி படுகொலை செய்துள்ளனர். திடுக்கிடும் கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? தஞ்சாவூர் அருகே இரட்டிப்பாளையம் காமாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயதான சதீஷ்குமார். இவர் கடந்த 2021 ஆண்டு இரட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வணிகண்டன் என்பவரை தலையை துண்டித்து கொலை செய்தார். உடலை தண்டவாளத்திலும் தலையை சப்த கண்ணியம்மன் கோவில் வாசல் முன்பாகவும் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்த வழக்கில் சதீஷ்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் சதீஷ்குமார் இந்த வழக்கு தொடர்பாக தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு தனது நண்பர் ஒருவரை பார்ப்பதற்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். போது அங்கு வந்த சில மர்மநபர்கள் சதீஷ்குமாரிடம் பேச வேண்டுமென கூறி மருத்துவமனைக்கு எதிரே உள்ள டீ கடைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சதீஷ்குமாரை சுற்றி வளைத்த கும்பல் ஒன்று மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதை எதிர்பார்க்காத சதீஷ்குமார் சுதாரித்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி அருகில் உள்ள டீ கடை ஒன்றில் தஞ்சமடைந்துள்ளார். அப்போதும் அவரை விடாத அந்த மர்ம கும்பல் கடைக்குள் வைத்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளது. இதனிடையே தனியாகச் சென்ற சதீஷ்குமார் வெகு நேரமாகியும் வரவில்லை என்பதால் அவரது நண்பர்கள் சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் வெட்டு காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே நண்பர்கள் சதீஷ்குமாரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தஞ்சையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.